தமிழ்நாட்டில் புதிய கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பு. தேதி குறிப்பிடாமல் ஊரடங்கை நீட்டித்து தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை அமலில் உள்ள இரவு நேர ஊரடங்கு தொடரும். மறு தேதி அறிவிப்பு வரும் வரையில் மாற்றமில்லை என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அமலில் உள்ள ஒருநாள் முழு ஊரடங்கு நடைமுறை தொடரும். முழு ஊரடங்கு நாளில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வரக்கூடாது என தமிழக அரசு உத்தரவு. சனிக்கிழமைகளிலும் மீன் மற்றும் இறைச்சி விற்பனைக்கு தடை தொடரும். அரசு உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி மட்டும் சில தளர்வுகள் அறிவிப்பு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை சுட்டிக்காட்டி அறிவித்தது தமிழக அரசு. கேளிக்கை பூங்காக்கள் 50% பார்வையாளர்களுடன் இயங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுமாறு மாநில அரசு அறிவுறுத்தல். உள்அரங்க கூட்டங்களை 50 விழுக்காடு இருக்கைகளுடன் அல்லது 200 நபர்கள் வரையிலான எண்ணிக்கையில் நடத்தலாம். மாஸ்க் அணிவது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். ஸ்டேடியம் உள்ளிட்ட பெரிய சிறிய விளையாட்டு மைதானங்களில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதி. நீச்சல் போட்டிகளில் பங்கேற்பவர்கள் மட்டும் நீச்சல் குளங்களில் பயிற்சி பெறலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகள் நகராட்சிகளில் சலூன்கள் பியூட்டி பார்லர்கள் ஸ்பாக்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் உள்ளிட்ட அனைத்து மத வழிபாட்டுத் தலங்களிலும் பொது வழிபாட்டுக்கான தடை தொடர்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. மேற்கு வங்கம் அசாம் புதுச்சேரியில் பாஜக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கும் அதிக வாய்ப்பு. தமிழகத்தில் திமுக கூட்டணி 160 இடங்களில் வெற்றி பெறும் என ஏபிபி சிஓட்டோ ரிபப்ளிக் டிவி கணிப்பு. அதிமுக கூட்டணிக்கு 70 இடங்கள் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி பெரும்பான்மை பெறக்கூடும் என கருத்து கணிப்பில் தகவல். காங்கிரஸ் கூட்டணி 10 இடங்கள் வரையில் வெற்றி பெறலாம் என கணிப்பு. உடல் வெப்பநிலை 98.6 டிகிரிக்கு மேல் இருந்தால் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதி இல்லை. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ திட்டவட்டம். மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு பெரும்பான்மை பெறக்கூடும் என கருத்து கணிப்பில் தகவல். பாஜக கூட்டணி மேற்குவங்கத்தில் ஆட்சி அமைக்கும் என ரிபப்ளிக் டிவி கருத்து கணிப்பு. அசாமில் பாஜக ஆட்சியை தக்கவைக்கும் என கணிப்பு. 70 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என சிஓட்டோ ரிபப்ளிக் டிவி கருத்து கணிப்புகளில் தகவல். கேரளாவில் இடதுசாரி கூட்டணி பெரும்பான்மை இடங்களை பெறும் என கணிப்பு. 70 முதல் 120 இடங்கள் வரையில் வெற்றி பெறக்கூடும் என கருத்து கணிப்பில் தகவல். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்களுடன் காணொலி வாயிலாக கலந்தாலோசனை. மதுரையில் மதியம் 12 மணி முதல் இரவு 10:30 மணி வரை மட்டுமே விமான சேவை. ஊழியர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் போக்குவரத்தில் மாற்றம். தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு 17,000 தாண்டியது. புதிதாக 17,897 பேருக்கு பெருந்தொற்று உறுதியாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் கொரோனாவுக்கு 107 பேர் உயிரிழப்பு. இணை நோய் எதுவும் இல்லாத 19 பேர் பெருந்தொற்றுக்கு பலியான பரிதாபம். மும்பையிலிருந்து மேலும் 3 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் தமிழகம் வந்தடைந்தன. தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய ஆலோசனை. ஆக்சிஜன் விநியோகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல்.
கொரோனாவின் லேசான பாதிப்பில் இருந்தால் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டது மத்திய சுகாதார அமைச்சகம். கோவாவில் 4 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல். போலீசார் கடும் கட்டுப்பாடுகளை விதித்ததால் வெறிச்சோடிய பனாஜி நகரம். நாடு முழுவதும் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 15 கோடியாக உயர்வு. மக்கள் தொகையில் சுமார் 10% பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 11 மாவட்டங்களில் ஊரடங்கு அமலுக்கு வந்தது. உயிரிழப்பும் பாதிப்பும் அதிகரித்து வருவதால் யூனியன் பிரதேச அரசு நடவடிக்கை. கொரோனா பாதித்தவர்கள் குணமடையும் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாக ஹர்ஷ்வர்தன் தகவல். கொரோனா அறிகுறி இருப்பவர்கள் பீதியடைய வேண்டாம் என அறிவுறுத்தல். நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசி போடப்பட வேண்டும். மத்திய அரசுக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை. கோவாக்சின் தடுப்பூசியின் ஒரு டோஸ் விலையை 200 ரூபாய் அளவிற்கு குறைத்து பாரத் பயோடெக் அறிவிப்பு. மாநிலங்களுக்கு வழங்கப்படும் கோவாக்சின் தடுப்பூசிகளுக்கு மட்டும் சலுகை. பிருத்வி ஷாவின் அதிரடி ஆட்டத்தால் IPL போட்டியில் டெல்லி அணி வெற்றி. கொல்கத்தா அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 3,87,000 பேருக்கு கொரோனா. மகாராஷ்டிரா, கேரளா, உத்தரப்பிரதேசில் தாக்கம் தொடர்ந்து அதிகரிப்பு. கொரோனா பாதிப்பை தடுத்து நிறுத்த இணைந்து போராட தயார். இந்தியாவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக சீனா அறிவிப்பு.